You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் கண்மணி போல காத்து இரவு முழுதும் நம்மை பாதுகாத்து இந்த காலையில் எழுந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவ்வளவு தூரமாய் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தவர், தொடர்ச்சியாய் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சொல்லின்படி கேட்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் முன்னேறி கடந்து போவதற்கு அவர் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாயிருக்கலாம். அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்காமல் வேற விதமாய் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்க இணைக்கப்படும் போது, அவரோடு கூட பேசும் போது, எல்லாவற்றையும் சரி செய்து தெளிவான பாதையில உங்களை வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களை தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கை முழுவதும் விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆரம்பித்து தந்திருக்கிறார். ஆகையால் இந்த நாள் முழுவதும் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜபம் பண்ணுங்க. அவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து அற்புதமான பாதையில நம்மை வழி நடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அற்புதமான பாதையில நம்மை வழி நடத்துகிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணி, நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி, தெளிவான பாதையில முன்னேறி கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வேதத்துல உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நம்ம காலத்தில் தான் நிறைவேறி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் அவர் நம்மை தெளிவாய் நடத்த முடியும். ஆவியானவர் நமக்கு துணையாளராய் நின்று நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்பித்து எல்லா தீமைக்கும் விலகி காத்து வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆகியால் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு கூட பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். நீங்கள் தேவனோடு பேசணும். நீங்க பேசினா அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிறதை கேட்டு அதன்படி நீங்கள் செய்தால் உங்கள் நாள் இன்றைக்கு ஜெயமா இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் இதே போல உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து நடக்க 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 உங்களை உருவாக்கி ஆண்டவர் தாழ்மையில் விடாமல் உயர்ந்த இடங்களில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் வேதத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல சங்கீதங்களில் 91 சங்கீதத்தில் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உன்னை தப்புவிப்பார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் நல்லாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்தான் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கிறவர். நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. எந்த இடத்துக்கு கடந்து போனாலும், எந்த ஊர்களுக்கு கடந்து போனாலும், எப்படிப்பட்ட இடத்தில் போய் நம்மளை ஒழித்துக் கொள்ளலாம் என்று நாம் யோசித்தாலும் நாம் அவைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர் ஒருவர் தான் நம்மை தப்பிக்க செய்கிறவர். ஆகியால் தான் வேதம் அதை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் இதை எழுதும் பொழுது கூட அவர் தெளிவாய் எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த பாதையில கடந்து போகும் போது அவருக்கு எங்கேயுமே ஒரு மீட்பு வராமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் அந்த மீட்பு வந்திருக்கு. அவர் இந்த சங்கீதத்தை எழுதும் போது இதை மிக துல்லியமாக எழுதுகிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் ஒருவர் தான் நம்மை தப்புவிக்கிறவர். இப்போது இந்த மிகப்பெரிய பேண்டமிக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்பது அநேக உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நம்ம காலங்களில் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நாமே தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர்தான் நம்மை தப்பித்துக் கொள்ள செய்கிறவர். ஆகையால் தான் நீங்கள் அவருக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்பதாய் முதல் 2 வசனங்கள் நமக்கு மிகவும்
தெளிவாய் சொல்லுகிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவுக்குள் இருக்கும் போதுதான் அவர் உன்னை தப்புவிப்பார். ஆகையால்தான் அவர் மறைவுக்குள் வந்துவிடுங்கள் என்பதை உங்களோடு கூட நான் இன்றைக்கு ஊழியக்காரனாய் பேசுகிறேன். இன்றைக்கு அவர் மறைவுக்குள்ள உன்னை நீ அர்ப்பணித்துக் கொண்டால் எல்லா தீமைக்கும் கொள்ளை நோய்களுக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை விலகி காத்து அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அழிவு வந்தாலும் அந்த அழிவுகளுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையும் கிருபையும் இரக்கமும் உங்க வாழ்க்கையில நிரம்ப செய்து தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உதவி செய்வார். அவர் தீமைக்கு விலகி காக்கிற தேவன், நன்மையான ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறவர். அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, அவரை போல பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, அவரை போல நம்ம நடத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, அவரை போல் நம் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், உங்க வியாதி படுக்கையை மாற்ற விரும்புகிறார், உங்க நெருக்கங்களை மாற்ற விரும்புகிறார், உங்க பண கஷ்டங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனால் அந்த மறைவுக்குள்ளாய் நீங்கள் வாழும்போது அவர்தான் உங்களை தப்புவித்து நடத்துவார் என்பதை வசனத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் உறுதியாக நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். மனிதர்களை நம்பி இருக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய பெயரில் பற்றுதலா இருக்கிறது நலமாயிருக்குமே என்பதாய் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் முகத்தை பார்க்கிறவன் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமே உங்க வாழ்க்கையில் அர்ப்பணித்து நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். எப்படிப்பட்ட நிலையும் கர்த்தரால மாற்ற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரால மாற்ற முடியும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தரால வாய்க்காத பண்ண முடியும், நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியும். ஆகையால் இன்றைக்கு அவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரோடு கூட பேசுங்க, அவர் உங்களோடு கூட பேசுகிறதை கேளுங்க, அந்தபடியே நடங்க. உங்க குடும்ப காரியம் ஜெயமாகும், தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியம் ஜெயமாகும், உங்க பிள்ளைகளின் காரியம் ஜெயமாகும். வந்திருக்கிற இந்த வியாதிக்கும் வரப்போகிற நிறைய விதமான கிருமியின் வியாதிகளுக்கும் கர்த்தர் நம்மை விலகி காப்பார். அவர் பரிசுத்த வல்லமையால நம்மை மூடி மறைப்பார். நம்மை தொடர்ச்சியாய் அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அவரோடு கூட வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்களா? இயேசுவை மாத்திரம் நம்பி இருப்பீங்களா? அவர் தான் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் என்னோடு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மீது நீர் இரக்கமாய் இருந்து எல்லா தீமைக்கும் விலகி காக்க முடியா ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அவங்க எந்த நேரத்தில் பார்த்தாலும் உம்முடைய பிரசனம் அவங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, அவங்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போவதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க பிரசனத்துக்குள்ள அவங்க முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு தூரமாய் அர்ப்பணித்து பாதுகாத்த கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய வல்லமைகளை அவங்க வாழ்க்கையில விளங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும், அவங்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகட்டும், அவங்க பண தேவை பொருளாதார தேவைகள் எல்லாம் அந்த நாளுக்காய் சந்திக்கப்படட்டும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர்களுக்கு தாருங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்யும், எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும், தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு உதவி செய்யும். உங்க பிரசன்னத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் மாற்றிவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் இடை கட்டி வழி நடத்தும். உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க ஃபேஸ்புக் யூடியூப் பேஜ்ல தெரியப்படுத்துங்க. 24 மணி நேரமும் கிரேஸ் தொலைக்காட்சி இந்தியா ஆப்பில் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சிகளை பாருங்கள். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க கூகுள் பிளே ஸ்டோரில், அதில் வரக்கூடிய நிகழ்ச்சியை பாருங்கள். அதே நேரத்தில் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருங்கள். இந்த நாள் முழுவதும் சமாதானமாய் சந்தோஷமாக இருங்கள். மீண்டுமாய் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.